அதிலிருந்து மிக சுவாரஸ்யமான ஒரு டாபிக் டாபிக்கும் சுவாரஸ்யம் இருக்கு, பேசுறவரும் ரொம்ப சுவாரஸ்யத்தை தரக்கூடியது தான். பிரதீப் சக்கரவர்த்தி உங்களுக்கு பல பேர் அவருடைய பேச்சை முன்னாடி கேட்டிருக்கிறோம். கேட்கக்கூடிய முதல்வரோட உட்கார்ந்து கடைசியோட உட்கார்ந்து இருக்கிற அத்தக வேலையும் ஒரே வழியாக கட்டி பிடிச்சு போட்டு தன்னுடைய தான் எடுத்துக்கொண்ட டாபிக்ல முழுக்க ஆர்வத்தை செலுத்தக்கூடிய மாதிரி பேசக்கூடியவர். இந்த பாட்டு எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல கலவையை நல்ல பேக்கேஜ் பண்ணி தரக்கூடியவர். அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு. நம்முடைய இந்த கடந்த 3 வருஷத்துக்கு மேலாக நம்ம மாதாபுர கூட்டம் நடத்துறதுல பலவேறு டாபிக்ஸ் பத்தி பேசுறோம். இதுல வந்து ஒரு ஒரு அரசருடைய பயோகிராபி அப்படின்னு பார்க்கறப்ப இதுதான் முதல் தடவை. போன மாதம் பேச்சு வந்து ஒரு ஒரு தனிநபருடைய வாழ்க்கை வரலாறு, எஸ் ராஜன். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் இங்க அந்த பேச்சு நடந்தது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக்ஸ். நம்ம இது வரைக்கும் தமிழ் பாரம்பரிய குடும்பத்தில் மாதாந்திர நிகழ்வு நடந்ததில் போன மாதம் நடந்தது மிக மிக அற்புதமான ஒரு டாக். அதோடைய வீடியோ ஆன்லைனில் இருக்கு. இதுவரைக்கும் கடந்த ஒரு 2.5 வருஷத்துக்குள்ள நடந்த அனைத்து பேச்சுகளுடைய வீடியோ உச்சு சுமாரான தரம் தான். அது அந்த டிவைஸில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் உங்களால் யாரெல்லாம் வந்து எதெல்லாம் பார்க்கலையோ கொஞ்சம் கட்டாயமாக போய் பார்த்துருக்கோம். நிறைய வெளியில வந்து அவரோட மூதாதையர்களோட பிளான்ஸ் கொஞ்சம் இருந்திருக்கும், அது கொஞ்சம் நிறையவே இருந்திருக்கும். பட் பிராக்டிகல் பர்பஸஸ் அஸ் எ கிங் இட் வாஸ் ஒன்லி த ட்ரான்ஸ்ஃபர் போர்ஸ் அண்ட் ஹி ஹேட் எ ரெகுலர் இன்கம் போத் ஃப்ரம் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அஸ் வெல் அஸ் ஃப்ரம் ஹிஸ் லேண்ட். ஸோ வேலையும் நிறைய கிடையாது, பணமும் நிறைய இருந்தது. எவ்ரி எக்ஸ்கியூஸ் ஃபார் ரூயினிங் தட் இன்ஹெரிட்டன்ஸ் இன் ஆல் த ராங் வேஸ் மை விமன்ஸ் ஆல் ஆல் தட் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப். அதையும் மீறி இவ்வளோ விஷயம் அவர் வந்து பண்ணியிருக்காருன்னா அதுக்காகவே நம்ம வந்து அவரை வந்து மறக்கக்கூடாது. இன்னைக்கு வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டு அரசர்கள் ஒரு பட்டியல் போட்டோம்னா எல்லா ராஜராஜ சோழர் அதெல்லாம் இருப்பானே தவிர இவர் அநேகமாக நிறைய பேரோட லிஸ்ட்ல இருக்க மாட்டார். இதை கட்டாயமாக வந்து நம்ம பண்ணக்கூடாது. அந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்காகவே நான் இந்த லெக்சர் வந்து ரொம்ப பேஷனட்டாக நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். டு பி வெரி ஆனஸ்ட், ஐ இங்கே வந்து ஐ டு ஸ்பீக் ஹியர் ஐ அம் வெரி வெரி டீப்லி ப்ரவுட் டு கம் அண்ட் ஸ்பீக் ஹியர். பட் சம்வேர் அந்த லைன் நான் வச்சு சரி ஜாஸ்தி புக்கெலாம் எழுதியிருக்கேன், இவரை பற்றி தெரியும், சரி இந்த ஸ்பீச்சை கொஞ்சம் ஒப்பைக்கி விட்டுலாம், இருக்கிற நோட்ஸ் வச்சே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நினச்சி தான் மின்னாரத்துக்கு வரைக்கும் அப்படி தான் நினச்சிருந்தேன். அப்புறம் நேற்றுக்கு வந்து எனக்கு ரொம்ப மனசாட்சி குத்திருக்கு. அது ரொம்ப யூஸ்வலாக குத்தாது, இந்த தடவை குத்திருக்கு. அதனால சரி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஒரு 2-3 புக் எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் ஜெனுவன்லி ஐ செட் மை காட், இது வந்து எந்த ஒரு பெரிய பாவமாக இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனே நான் ரீசைக்கிள் பண்ணி சொல்லியிருந்தேன்னா அவ்வளோ தமிழ் ஹெரிட்டேஜுக்கே நான் வந்து ஒரு பாவம் பண்ணியிருப்பேன்னு ஐ ஃபீல் வெரி வெரி ரிமோர்ஸ்ஃபுல். அண்ட் இத்தனை விஷயம் வந்து இந்த ஒரு மன்னர் இப்படி பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிற லெவலுக்கு வந்து நான் அந்த ஒரு ஒரு 4 hours ஆஃப் ப்ரிப்பரேஷன்ல இட் செல்ஃப் ஐ தாட் திஸ் மச். ஸோ இதே இது நான் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பண்ணியிருந்தேன், இன்னும் பெட்டராக பண்ணியிருந்தேன். மேபி ஐ கேன் டூ 1 hour ஆஃப் சர்கோஜி த செகண்ட் பார்ட் 2 அப்படின்னு லெக்சர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் இப் ஐ ஹேட் டு டெடிகேட் திஸ் லெக்சர் டு சம்படி will not be to support you the second. It will be to a great scholar who published this book, K.M. Venkatramayya. He was one of the, unfortunately, he is one of the forgotten scholars today. Tamil University, la vandu Rumpo Arshana Tanjav Tamil University, la vandu rendu book potiruka. Onnu vandu Tanjai Marathiya Mannar Kala Arasiyalum Samudaya Vaazhkai, adha indha book. It actually broken into book illa, idha xerox vandu perusa irukku, adhaala perusa irukku, chinna book thaan. Idha thavara Marathiya Mannargalum சமுதாய வாழ்க்கைன்னு அது கொஞ்சம் பொலிட்டிக்கல் ஸ்டேட் போட்டிருக்காரு. என்னோட பெரிய ஆசை என்னன்னா இந்த போரில் யாராவது வந்து இந்த புக்கை பற்றியே தனியாக நான் வந்து சர்போஜியை பற்றி மட்டும்தான் பேச போகிறேன். பட் இந்த புக்கில் தேர் சோ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வாட் வாஸ் டே டு டே லைஃப் இந்த மராட்டா பீரியட் இன் தஞ்சாவூர்
அப்படிங்கிறது இது இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதை தவிர்த்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து குழந்தைகளுக்கோ இல்லை வந்து ஓல்டர் பீப்புளுக்கோ பண்ணலாம் ஒரு ஐ திங்க் இட்ஸ் அன் எக்ஸலண்ட் ஐடியா. கட்டாயமா சரியா சூர் சங்கர் கரெக்டா ஹலோ நீ கட்டாயமாக பண்ணலாம் யூ ஷுட் டெஃபினெட்லி டூட் இட்ஸ் ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட் இட்ஸ் அன் அமேசிங் புக் அண்ட் இவர் வந்து நிச்சயமாக ஐ மீன் ஐ கான்ட் இமேஜின் He's done everything in so much of detail. He's done everything in so much of detail. He's done everything in so much of detail. That's why specifically, usually in the lecture, I'll list la padikka maten. Rendu bookmark vechirukken. Adukkaga specifically, the list vandu na padikka poren. So, Narayan, some of you might view a lot of Tanjo paintings. Namma College of Madras Museum, they've got a large collection of Tanjo paintings. Many of which were donated by the palace. National Museum Delhi also has a collection of Tanjo paintings. Many of those are also donated by the palace. Sarfoji or the time la panna Tanjo painting or Shivaji the second, that is the person who succeeded Sarfoji panna Tanjo painting or blue and then night the carpet. The carpet vandu neenga jagradhaya kandinga na kaamikku poriya nariya Tanjo padathu indha carpet thippi thippi varum adha thavara enoda Tanjo book la vandu I photograph some of the rarer Tanjo paintings. இந்த பர்டிகுலர் கார்பெட் டிசைன் அந்த லெவல் ஆஃப் ஃபினஸோட இருந்ததுன்னா அது கட்டாயமாக பேலஸ் போர்ட்ரேட்டாக தான் இருக்கும். இது வந்து அவள் என்ன பண்ணியிருக்கான் அந்த காலத்து பேலஸ் போர்ட்ரேட் வந்து சர்போஜி ஹிம்செல்ஃப் வந்து ஹீ கமிஷன் த சீரீஸ் ஆஃப் போட்டோகிராஃப் தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் ஆஃப் ஹிஸ் ஆன்சிஸ்டர்ஸ் அவரோட பேலஸில் மாட்டுருக்கு. அது இப்போ ரெண்டு மூணு தான் இருக்குது, நிறைய எல்லாம் விற்றுட்டு அவள் அதுக்கப்புறம் மெட்ராஸ் மியூசியமில் கொஞ்சம் இருக்குது. ஒரு ப்ரைவேட் கலெக்ஷனில் ஒரு படம் பார்த்துருக்கேன். பட் எல்லாத்துக்குமே இந்த கார்பெட் வந்து ஐடென்டிட்டிக்கலாக இருக்கும். இன்னும் தஞ்சாவூரில் சில பழைய காலத்து ஆண்கள்ல வந்து இதே கார்பெட் வச்சு நான் அந்த டிசைன் இருக்கும். ஐ ஸ்ட்ராங்லி சஸ்பெக்ட் திஸ் மஸ்ட் ஹவ் பீன் டன் பை ஒன் ஃபேமிலி ஆஃப் பெயிண்டர்ஸ். ஒரு அப்பா குள்ள சர்போஜ் இந்த செகண்ட் காலத்து பெயிண்டிங்ஸாகவும் இருக்கலாம், சிவாஜி இந்த செகண்ட் அதாவது சர்போஜோட சக்சஸரோட காலத்து பெயிண்டிங்ஸாகவும் இருக்கலாம். ஹவு கேன் யூ ரெக்கக்னைஸ் திஸ் சர்போஜினா சர்போஜியோட மீசை பெருசாக இருக்கும், தூய வந்து வெள்ளையாக கலர் பண்ணியிருப்பான், அதனால இது வந்து சர்போஜியோட பெயிண்டிங் அப்படின்னு சொல்லலாம். சில தஞ்சாவூர் படங்களில் வந்து அந்த மீசை வந்து மெலிசா அதாவது சரி அவர் முகம் ஞாபகம் இருக்கு மெலிசா மீசை கீழே தாடி வந்து இப்படி சின்னுக்கு மட்டுமா வந்துட்டோம் அப்படி இருந்ததுன்னா அது வந்து சிவாஜி இந்த செகண்ட் ஓவர் சப்போர்டிங் சக்சஸர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து ராஜாவா இருந்தது 30 வருஷம் அது 27 வருஷம். ரெண்டாவது கான்ட்ராஸ்ட் யூ மஸ்ட் ரிமெம்பர் இஸ் ஹி ஹேட் மணி ஹி ஹேட் டைம் ஹி ஹேட் நோ ஜாப். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எவ்ரிதிங் கூட கான் ராங் பட் inspired to achieve it all these things. That's the second thing. The third thing that we want to talk about is many of us, at least definitely me, though I studied in a grade school, right till I started doing this research on heritage, I thought Indians vandu namakku vandu document panna theriyadhu, namakku vandu edhuvume ezhutha maattom, ella kelvi gyanam dhaan undu, nama documentation e vandu idhu colonial powers la dhaan kattukovirudhu ennoda abhiprayam. இப்போதான் தெரிஞ்சிருந்தது அது எவ்வளோ தவறான வரவே. இன்ஃபேக்ட் ஐ திங்க் நம்ம ஏன்ஷியன்ஸ் வந்து ஐ திங்க் ஒரு அப்சஸ்ட் வித் கிளாசிஃபிகேஷன் ராதர் தென் டூயிங் இட் இன் மோர் கன்ஸ்ட்ரக்டிவ் வே. பட் அந்த மாதிரி ஒரு மைண்ட் ஃபார் டாக்குமெண்டேஷன் வாஸ் சம்திங் தட் சர்போஜி எக்ஸல்ட் இன். அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு ரிசர்ச்சர் வந்து எப்படி இருக்கணும், ஒரு ஒரு சயின்டிஸ்ட் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அவர் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தார். ஃபர்ஸ்ட் லைக் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி அஜெண்டா வந்து ரெண்டு பார்க்க அந்த டாக்கை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். யூஸ்வலி ஸ்பீ இந்த மாதிரி ஹோஸ்ட் வந்து 6 மணி நேரத்தை முடிச்சிருக்கோம், 40 நிமிஷத்துக்கு முடிச்சிருக்கோன்னு சொல்லுவாங்க. இங்கே சொல்லலாம் சார் எவ்வளோ நேரம் ஆனால் பேசுதுனா எங்க குரல் எனக்கே கேட்கறதுக்கு 2 மணி நேரம்லாம் பொறுக்காதனால நான் 2 மணி நேரம்லாம் என்னால் பேச முடியாது. 1 மணி நேரம் மேக்ஸிமம் மேபி அ ஃபியூ மினிட்ஸ் மோர் அண்ட் வி லைன் வித் அ சாங் ஆன் சர்போஜி தட் ஐ வாஸ் லக்கி எனஃப் டு கெட். திஸ் இஸ் அன் ஓல்ட் போட்டோகிராஃப். 1855 தான் வந்து ஃபோட்டோகிராஃபி வாஸ் இன்வென்டட். விதின் 5 இயர்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி பீங் இன்வென்டட் இட் வாஸ் ஆல்ரெடி பீங் டாட் இன் இந்தியா. மெனி கேசஸ் ஆன் வேர் இட் வாஸ் டாட் இன் இந்தியா. வேர் இட் வாஸ் டாட் இன் இந்தியா? காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸ். காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸ் ஸ்டார்டட் டீச்சிங் ஃபோட்டோகிராஃபி 5 இயர்ஸ் ஃப்ரம் த டே ஃபோட்டோகிராஃபி வாஸ் ஆக்சுவலி இன்வென்டட். Photographic Society of Madras, PSM, is still date is one of the oldest existing societies in the world. And College of Madras, they have an archive of old photographs taken. In the photograph, I have undercut it.
This is a marble statue of Sarkoji. Flaxman அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் தான் இதை வந்து பண்ணார். இந்த ஸ்டோ இந்த ஸ்டாச்சு இன்னைக்கும் அங்கதான் இருக்கு. நீங்க இப்போ தட்டா போனா சர்ச்மால எப்படி பக்கத்துல பாக்கலாம். ஒரிஜினலா as a பிரிட்டிஷர் Flaxman said ராஜா வந்து குதிரை மேல இருக்கணும்னு சொல்லிட்டு குதிரை மேல படி ஸ்டாச்சு கொடுத்துட்டார். Sarkoji returned the statue back to England and he said, I will not stand like that. I am a king because my people want me to be a king. அதனால இந்த மாதிரி ஒரு அஞ்சலி கொடுத்துற வச்சு ஒரு போட்டோ ஒரு ஸ்டாச்சு பண்ண சொன்னார். அதனால திஸ் தட் ஸ்டாச்சு வி டோன்ட் நோ வேர் இட் வென்ட் பட் இந்த ஸ்டாச்சு தான் இருக்கு. அண்ட் திஸ் இட்செல்ஃப் வாஸ் கிரெடிட்டட் பை அ லாட் ஆஃப் பீப்பிள் வெஸ்டர்னர்ஸ் எஸ்பெஷலி ஹூ விசிட்டட் தஞ்சாவூர் அட் தட் டைம் தட் ஹி பில்ட் திஸ். இப்போ இந்த ஸ்டாச்சு இருக்கிற இடம் வந்து ராமசௌதா அப்படிங்கிற இடம். ராமசௌதாங்கிற இடத்துல தான் வந்து விஜய் தஞ்சாவூர் நாயக்கர் கிங்ஸ் காட் காரனேட்டட். The first Maratha king also had his coronation here, but Ekoji of the river, and our the coronation gurinju konja naaliya vachipidar adanalu Marathas vandu idu vandu or illa kovil appdin thonitha avar Shiva Sauda appdin thaniya or coronation darbar avaru kreipana. And it also went up because Marathas vandu their patron god was a was Shiva and not Vishnu. Nayaks vandu it was Rama, adanalu Rama pinadi irukum. The lovely photograph must have been taken sometime in the 1860s. Unfortunately அதுக்கு 1870s 1880s இதே சீனை வந்து இன்னொருத்தா வந்து காலேஜ் பாஸ்கிட்ட ஃபோட்டோகிராஃப் எடுத்தா. பட் அந்த டைம்ல இந்த ஷாண்டிலியர்ஸ்லாம் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. இப்போ அதெல்லாம் இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ அந்த பெயிண்டிங்லாம் கூட இதுக்கு ரீபெயிண்ட் பண்ணியிருக்கா, அதுவும் அறையாக பண்ணியிருக்கா. பட் யூ கேன் ஸ்டில் சீ தி ஸ்டாச்சு. அண்ட் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் திஸ் பிகாஸ் ஆஃப் டூ திங்ஸ். ஒன் இஸ் ஆஃப் கோர்ஸ் லைக் ஐ செட் ஹிஸ் ஜென்யூன் பிலீவ் இன் கீப்பிங் ஹிஸ் ஈகோ அட் செக் அண்ட் the kind of grandeur which Sarkoji had in the Tanjore Palace at that point of time. Right. So let's look at his life. We're going to go through this very briefly. This is the first part of the lecture where I'm going to look at his life. In the painting, it's in the government museum, Madras Circuit. It's an oil painting of Sarkoji. For a record, palace record, we find that he paid 110 rupees for a painter called Sarangapani to paint some oil pictures of Sarkoji. இது வந்து சில பெயிண்டிங்ஸ் வந்து அதுல வந்து அதாவது Sarkoji riding a horse. அதுல ஒரு பெயிண்டிங் அவர் வச்சுட்டு இன்னொரு பெயிண்டிங் கவர்னர் ஜெனரல் ஹேஸ்டிங்ஸ் அமிச்சார் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. இதுதானா அந்த பெயிண்டிங் வந்து நமக்கு தெரியாது. பட் Sarangapani seems to be a favorite artist for Sarkoji. Several locations அவரோட பேர் நமக்கு வருது. So now before we get on to the life of Sarkoji, Maratha lineage patti konjam let's get a few facts straight. Shaji abdingravar da vandu he was really the originator of the Maratha lineage. He died on the 23rd of January 1664. Shaji had two sons. The first son was Shivaji the Great and the second was Venkoji or Ekoji. Venkoji and Shivaji, they weren't born to the same mother. They were born to two different mothers. Shivaji the Great was born to the eldest, the first wife, and Venkaji or Ekoji was born to the second wife. So, because Shaji's capital was Pune, and the area, northern Maharashtra territory, Pune, when they went to Shivaji the Great, southern Maharashtra territory did not come to Venkoji. A small part of today's Karnataka belonged to him. All of us must have visited that place. Can anybody guess which place it is? What was the original jagir that belonged to Venkoji? Starts with a B. Bangalore. Absolutely. So Bangalore was his territory, Venkoji's territory. Bangalore was given to him because our only he was a mercenary. யார் பணம் கொடுத்தாரோ அவளுக்கு சண்டை போடுவார். அந்த டைம்ல அவர் வந்து விஜயபூர் சுல்தான்னு சண்டை போடுறார். So it's actually quite contradictory. ஒரு ஸ்டெப் பிரதர் வந்து ஆன்டி முஸ்லிம் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் த முகல்ஸ், இன்னொரு ஸ்டெப் பிரதர் குவைட் ஹாப்பி டு கெட் மணி ஃப்ரம் த விஜயபூர் சுல்தான் சார் ஃபைட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து விஜயபூர் சுல்தான் கிட்ட ஃபைட் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த டைம்ல வந்து வென் ஷாஜி டைட் தேர் வாஸ் ஆல்சோ அ லாட் ஆஃப் டர்மாயில் பிட்வீன் தி மதுரை நாயக்ஸ் அண்ட் த தஞ்சாவூர் நாயக்ஸ். அண்ட் அந்த டைம்ல விஜயபூர் சுல்தான் ஃபெல்ட் தட் இந்த டைம்ல நம்ம இட்ஸ் அ குட் ஐடியா ஃபார் அஸ் டு ஆல்சோ அட்டாக் தஞ்சாவூர்னு சொல்லிட்டு Venkoji traveled down south with an army, and because the Nayaks were fighting so badly and so disorganized within themselves, he captured Tanjavur without losing one person. Not one drop of blood was shed. The Marathas were able to take over Tanjavur. Innikku just before this and the intervening wars, the Vijayaraghava Nayaka passed away,
அவர் எங்க தஞ்சாவூர் நார்த் ஸ்ட்ரீட்ல வந்து ராஜகோபாலசுவாமி கோயில் இருக்கு. அந்த ராஜகோபாலசுவாமி வெளியில அந்த இடத்துலதான் ஹி பாஸ்ட் அவே அப்படிங்கிறது. There's a nice story about how he fought his last war. I'll talk about that later. Somebody asked me a question. But anyway, adukapra vandha there was some interesting conflicts. But when Shahji, when Venkoji took over Tanjavur from the Nayaks, not one drop of blood was spilled. So he came over and he got himself coronated and he passed away very quickly. Adukapra, two of his other brothers ruled Tanjavur. Shahji and one more king, Chakrapir Manavar. But they both ruled separately and then they came over to Tanjavur. Shahji ruled Pradhana, Saha Kote. What is it called today? Sakote. Mahadeva Patnam was similarly ruled by another Maratha king. And after Shahji passed away, he came over and took over Tanjavur. Adukapra it was always son father kind of thing. So on the time la vandu, this is an interesting fact that I found out. When Venkaji was, when he also conquered Tanjavur, the Vijaypur Sultan said, "Sari, niye rule panniko, ena enakku Vijaypur to Tanjavur is too far off," and said, "Seal of kingship kodutha." Adhu moni document la irukkarava, Tanjavur ki needa raja appdi sonnappo, what all did the Vijaypur Sultan give? Green velvet tent onnu kodutaar, the green velvet tent ku thangatha vandu oru pinnakkal irundhadu. Appra the second thing he gave was a Jayahasta with an elephant. So I'm assuming Jayahasta must have been the howda. Adhu onnu kodutirukka. அப்புறம் நவ் பத்த பீச் சொல்லிட்டு ஒரு ட்ரம். தமிழ்நாட்டில் வந்து லாங் ட்ரெடிஷன் தட் போர் முரசு வாஸ் ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் சிம்பிள்ஸ் ஆஃப் கிங்ஷிப். அது வந்து ஒன்று நவ் பத்த பீன் ஒன்று கொடுத்துருக்கு. தென் இஸ் கிவன் அ வெல்வெட் ஷாமியானா வித் டாசல்ஸ் விச் வர் மேட் ஆஃப் பர்ல்ஸ் அண்ட் வித் அதர் பிரஷியஸ் ஜெம்ஸ். ஹி ஆல்சோ கேவ் அ கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுடா அண்ட் அன் அம்பாரி. ஹி கேவ் அ கோல்ட் சேர், அ ஹார்ஸ் அண்ட் தென் தபால் கேமல்ஸ். கேமல்ஸ் வர் வெரி இம்பார்ட்டன்ட். Go across and carry postal messages, and also a very beautiful processional paraphernalia called the Maya Marka. I don't know what is the Maya Marka. It must have been some kind of a scepter kind of a thing. Idhila vandu Vijaypur Sultan Venkaji kodutha. Needa Tanjavur ku needa raja, Bangalore ku needa raja. Venkaji was a very smart guy. So he said the empire vandu it's too disseminated from too many different places. So he sold the Bangalore jagir to which king? He sold it to Mysore. So he sold it to Mysore. Appadan vandu Bangalore became a part of Tanjavur. Like all of us, Bangalore would have still been a part of Tanjavur. So he sold that part. But he was a very serious king. He didn't have time for art and music. By that time, unfortunately, Tanjavur, the Kaveri Delta, the canals, they had become very silted. Agriculture produce was dipping. So he focused a lot on those kind of things. The part of music, he focused a lot on those kind of things. And like I said, he died early also. Let's leave out a couple of people. The other next person that we need to talk about is Sarkoji's father, Tulaja II. And he passed away in 1763. When Tulaja was ruling, Haider Ali had already become very important in Karnataka. So they were caught in Tulaja over a time when the Sarkoji would time full up. Many of the documents that we will see is about all the complicated negotiations between the British, the Nawab of Arcot, the French, and the Haider Ali Kutub Sultan. It's all very complicated. When Tulaja was ruling, the Nawab of Arcot occupied Tanjavur for 3 years. And the Maratha records say, moon Tanamarik saved the Vecha Sultan, and the moon Nal let them fight up. Definitely there was a lot of on the Nawab of Karnataka occupation, Arcot occupation, and Tanjavur suffered a lot. I think there's no doubt about it. But at that time, what Tulaja did was he didn't have a choice. The only person he could have taken the support of was Haider Ali or the British. And he chose the British. British support in Panagra and it was successful and he came back to power. But British support did not come free, it came at a price. What the British did was, they said, you can rule Tanjavur and some parts of the district. All the rest of the Maratha principality is vested with the East India Company. They also said they got preference in terms of trade within Tanjavur also. So
So Tanjore's agricultural input was extremely important. So this came at a price. There was a 16 clause treaty, and it actually that was in a way the death knell for the Marathas, because Adukapra on the they nearly never really survived, and as we see subsequent temples, the British became even more harsh. So Tulaja, I mean, he didn't have a choice at that time. Say, this is our only way of getting back to Rajasota. But unfortunately, his troubles didn't end over there. Tulaja, he married several times, but he didn't have a male child. One of the male children also died very young. So definitely, on the time I read in the letters last year, the Modi document, you can clearly see the kind of disappointment, dejection that man was going through. And Rumba were act of desperation, or an 11-year-old child was adopted. And this was done in a very, very orthodox way, scriptural tradition. But Tulaja always had the doubt that if the 11-year-old child, our cousin, he would not accept in Chotu, he was always worried about it. After he took the decision of taking the support of a local German missionary called Reverend Schwartz. And Schwartz becomes a very powerful person in Sarkozy's life. We'll come to that a little later. Schwartz sort of advised him, what Tulaja does is, he says, Seri Sarkozy is not heir apparent, not to say that. But 11 years old. So, let me nominate my cousin as a regent of Dehra. And Schwartz also, in fact, some people say this is Schwartz's idea, our idea, but that is what came out to be. Amara Simha, in the Sarkozy, adulthood reach, Amara Simha should give the throne over to Sarkozy. Tulaja adopted him and immediately entrusted him to Schwartz to educate him. Tulaja time, some of you may be familiar with Arunachala Kavi, people who are interested in music. He was a court poet for Tulaja II. So Solti Venkatramaya, who was Tyagaraja's great grandfather, if I am not mistaken. Solti Venkatramaya was also one of the court musicians of Tulaja II. So that happened. 22nd January 1787, Sarkozy was 11 years old and he was adopted by Tulaja II. And he went to the Tanjavur, everybody was given sugar and sweets as a gift. So the deal was, Sarkozy 11 years old, he's going to be heir apparent. The regent is Amara Simha, and the person who's going to supervise Sarkozy's learning and development and all that was Reverend Schwartz. This seems to have been irritating Amara Simha to a large extent. So, at the time later, he started figuring out different ways to unseat Sarkozy completely. So, were 12 pundits support, he bribed them and threatened them, whatever. He made them say that Sarkozy is not the legal heir. Okay? And the pundits sort of prayer la arukku, adha nam apparam. But another thing, he did this. This became a great shock to not only Schwartz, it also became a great shock to all the Ranis of Tulaja II. All because each of these Maratha kings have several wives. All of them rose up against, in revolt against Tulaja II. And against Amara Simha. And they all said, no, what you're doing is wrong. Because A, Sarkozy is a bona fide royal birth. And B, he was adopted by Tulaja II using the laws of spiritual, of dharma and all that stuff, it was done the right way. You can't do something with it. So, that doesn't work. And what Amara Simha also does is, he bribes the British resident. Because the British supported Tulaja, he was a resident. Matriot of Dehra, he bribed. So, the East India Company in Madras, or in the Governor General in Calcutta, or the Privy Council in the East India Company in the UK, they all believed what the residents said. The resident also started saying that Amara Simha was a rightful heir and Sarkozy's adoption was null and void. So this became a very dangerous time for Sarkozy. And there's a lot of untangle on the Governor Sarkozy and his supporters go to court. And the court documents, there's a lot of detail about all the ill treatment that was given. Sarkozy was confined to a small room which had no ventilation. He was not fed properly. He was not educated, so even when he was 13, 14 years old, he didn't know the alphabets. His mother was not treated well, the queen mother was not treated well. And apparently when the queen mother died, Amara Simha forced himself into the Mangala Vilas and took her body away and cremated her, proving that he was the king. All those kind of things. So really, really sad parts of the history. And definitely Amara Simha does not seem to have been a completely nice man. And I'm using the word completely very carefully because I'll talk about it later.
So it became really troublesome. Lots of these, the Ranis and Swats, all of them started taking up Sarfoji's case. They started writing letters to the Governor General, to the Governor here, to the House of Lords in the UK. They were complicated. And finally what happened was, on 21st November 1792, things became really bad and people got worried for Sarfoji's safety itself. So Swats, Sarfoji and a few others, they moved out of Tanjavur, and where did they come to? Chennai. They came to Madras. Where did they stay? Most of you must have passed that building to come here for this lecture today. But you're very close. இங்க நந்தனம் தாண்டி அந்த ரோட்ல வந்து டீச்சர்ஸ் காலேஜ் இருக்கு இல்லையா, அந்த இப்படி சர்க்குலர் தட்ஸ் வேர் தே ஸ்டே. சோ தட்ஸ் வேர் தே ஸ்டே. இன் ஃபேக்ட் தேர் வாஸ் சம்வேர் இன் சம் ஆர்டிகல் தட் ஐ ரெட் தட் தி வேர்ட் சைதாபேட் இஸ் பிகாஸ் ஆஃப் சைதாம்பாள்புரம். அது எனக்கு வந்து ஐ குடன்ட் கெட் எனி அத்தாரிட்டேட்டிவ் சோர்ஸ் ஹியர், பிகாஸ் அந்த டைம்ல வந்து அமங் ஆல் தி விமன் இன்வால்வ்ட் சைதாம்பாள் அப்படிங்கிற பேர் வரல. சோ சைதாபேட் மஸ்ட் பி சம் அதர் டெரிவேஷன், பட் தே ஸ்டேட் ஹியர். Named after Syed Khan Beg. Right. There you go. Thanks. So they lived here. For around 4 to 5 years, it went back and forth, and then finally the British got really tired of it. So what they did was, they submitted the entire opinion to a large set of pundits in Bengal and Varanasi. And the pundits clearly said, no, these 12 people have been bright. They are not saying the right thing. They quoted all kinds of complicated Sanskrit scriptures, and they said, no, Sarfoji's adoption was valid, and he is not even the heir presumptive, he is the heir apparent. So the case against Amarasimha became very clear, and on 25th June 1798, Amarasimha was deposed by the British government. Sarfoji was made the king. He was given 3.5 lakh company rupees as an annual income, and 1/5 of the revenue of Tanjavur district went to him. He was made king of only the fort. That's all he was made king of. So it came at a heavy price. With that, really the Tanjavur Maratha line came to an end. Because the district kitna raja ali, the court kitna raja kitna, chinna fort kitna ali. And it was not a fort that would sustain itself. So the money had to come from the lands outside. He did that. And what they did to Amarasimha was, really what is remarkable and why he's a leader for today is the way he treated people who had conspired against him is simply amazing. I mean, I can't believe any of us doing that kind of thing today. So Amarasimha should have been killed, right? But Sarfoji gave him a palace in Thiruvadai Mandur, gave him a large portion of the company, ensured that the company gave Amarasimha allowance as well, and also gave him lands to look after himself. And the Macleod of being a British resident who would actually be bribed by Amarasimha, அவருக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து அவருக்கு ஏதோ ஒரு ஜுவல்லரி எல்லாம் கொடுத்து நீ பாட்டு சௌக்கியமா திருப்பி லண்டன் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அமேசிங் கைண்ட் ஆஃப் திஸ் திங் ஃபோகிவ்னஸ் சப்போர்ட் இஸ் டு ஹர். அந்த சேட் பார்ட் ஆஃப் தி ஸ்டோரி இஸ் பை திஸ் டைம் ஸ்வாட்ஸ் அண்ட் ஐ ஹி நெவர் சா ஹிஸ் ப்ரோட்டஜி பீயிங் கிரவுன். தி ஃபர்ஸ்ட் திங் தட் சப்போர்ட் டிட் வாஸ் ஹி எரெக்டட் அ மார்பிள் பிளாக் இன் தி சர்ச் இன் தஞ்சாவூர் கமெமரேட்டிங் ஸ்வாட்ஸ் and showing Swats and Sarfoji himself close by. He said, if it wasn't for Swats, I wouldn't have been king again. And he did all this. With Amarasimha kadai vandhu na mudichita adutha kadai pora. It also proves that eppadi vandhu what is not ours vandhu nama vandhu eduthona vandhu we come to know about the end of each other. Amarasimha kadaisila Thiruvadai Mandur ponara avarku vandhu anga, how many of you passed Thiruvadai Mandur? You've seen the palace? Yeah. Right, so that's the palace that he lived in, right? அவருக்கு ஒரே பிள்ளை பிரதாபசிம்மா அப்படின்னு ஒரே பேர் பிள்ளை. அமரசிம்மா ஹிஸ் ஃபாதர் வாஸ் ஆல்சோ கால் பிரதாபசிம்மா, பட் அமரசிம்மா வாஸ் அ கான்குபைன் சன், விச் இஸ் வை ஹி வாஸ் நாட் ஈவன் லீகலி அலௌட் டு பீ தி கிங். இந்த பிரதாபசிம்மா வாஸ் எங்கேஜ் டு பீ மேரிட், வாஸ் மேரிட் டு ஒன் வைஃப் ஹூ டிட் ஹேவ் சில்ட்ரன். ஸோ தே செட் யூ மஸ்ட் மேரி அகைன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மு அம்மானின்னு ஒரு அம்மு அம்மானி பாய் அப்படின்னு ஒரு மராட்டி ராயல் லேடியை பார்த்தா. நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்ச உடனே ஹி பாஸ்ட் அவே. ஸோ வாட் த லேடி டிட் வாஸ் ஷி செட், இந்த மாதிரி பிரதாபசிம்மாவுக்கு வந்து நிச்சயிக்கப்பட்டவர் நான் வந்து ஐ எம் ஃபார் ஆல் பிராக்டிக்கல் பர்பசஸ் அ விடோ அப்படின்னு சொல்லி
the Dakshana Pudi, it's a black color powder, which only these Marathis and Kauravans are not used. So she rubbed that on her teeth so that the teeth become black and she becomes a little ugly to look at. She donated all her jewelry to the Thirudai Parthur Amman temple, to the Amman Samadhi. And she did every rite that Maratha royal widows would do if their husband had passed away. Remember, she was not even a lawfully wedded wife. She was only been engaged. 2 years after he passed away, she also sponsored a Lakshadeepam festival in the ritual in the Thirudai Parthur temple. And on that time, what has to be done is the Raja and the Rani must stand together in the main temple and offer their worship. And also, I want to say, I mean, the Samar Simha, I think, is an interesting character for somebody who's keen on historical fiction to write a book. Because suppose you're an angle in the Pathena, he was a really bad guy. Okay? So that's a portrait of him. The person in the front is Sarpoji, the person in the back, which was a little brownish, is Samar Simha. This is from Sarpoji's time. So, from Sarpoji's point of view, he seems to be a really bad guy. But he was also an amazingly great poet. He supported a lot of poets. Arunachala Kavi Vandhi, he continued to be patronized in the Thirudai Parthur Palace. Amarasimha himself wrote a lot of very complicated Sanskrit commentaries, Marathi commentaries, and clearly, I mean, you know, he seems to have been, if it wasn't for the way he treated Sarpoji, Rumba or Nalla Kingave Rumba. I wanted to point out, this is in the British Museum now, the Nadatta Parva, it's a very unusual. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் இது வந்து ஒரு இது கோரகம் அப்படின்னு சொல்றாரு. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தொண்டை மண்டலத்துல பாருங்க, தஞ்சாவூர்ல மட்டும்தான் இது உண்டு. இப்படி ஒரு கீழே ஒரு பத்மம், மேல ஒரு பத்மம், நாலு தூண், அப்புறம் மேல திருப்பி ஒரு பத்மம் மாதிரி போடும். கோரகம் சொல்லுவா, இது யூஸ்வலி இது கோயில் வாகனமாக இருக்கும். தஞ்சாவூர் நிறைய தஞ்சாவூர் டெம்பிள்ல இது கோயில் வாகனமும் உண்டு. அண்ட் இதை வந்து அந்த டைம்ல ஒன்லி குலாப் யூஸ் டு ட்ரைவர், அது என்ன தாத்பரியம் தெரியல. பட் கோரகம் So that is how Sarpoji came to the throne on the 30th of June 1798. And this was the Darbar Hall that Sarpoji was crowned in. The Darbar Hall is still there. The painting, of course, of the king is not Sarpoji the second, but it's Shivaji who succeeded Sarpoji. So then he died in 49. That's a separate story. Let's come down to his contributions. Now, like I said, he was a king only for a very short period of time. His most significant contribution is the Sarsimha legacy. I'm not going to talk too much about it because I talked about this elsewhere, and I'm hoping that Mr. Perumal himself will come here and do a lecture on that topic in this forum at some point of time. But I just wanted to say that the Sarsimha's core collection dates from the 9th period, 16th century. But what it is today is because of this king, and it is only because of this king that today the library itself is called Tanjavur Sarasimha, Sarpoji Sarasimha Library of India. Enormous variety of books, we can't get into all the details here, but all the information that we have of Sarpoji is really from this, from the Mahal. So it's got a lot of books on religion, these could be original manuscripts, this could be commentaries on original manuscripts. Yeah, dance, drama, music, so thousands and thousands of musical compositions, dance dramas that were composed for the palace, by the palace, which are all awaiting musicians and dancers to revive them. That's over there. There's a book on water divining, Jala Sutra, which is a book on water divining. That was in Sarpoji's time, so we'll come to that a little bit. And there's also a book on animals and medicine, so it could be on veterinary science, how to look after. Sarpoji had a large collection of animals in his zoo. So ostriches every paathukkanum, cheetahs and leopards every paathukkanum, indha maadhiri information la irukku. And then also definitely a lot of other books on medicine. Medicine both for us, for human beings, as well as for veterinary.
disciplinary science as well. In fact, some part of the library, it is rumored, is based on a place called Dhanvantri Mahal, which is Sarfoshi's hospital. And he did eye surgeries. You have both the pre and the post treatment situation. Dr. Badrinath has written an excellent monograph on the subject, and I think for those of you who are interested, I can send it across to you. They have gone into so much of depth on treating eye conditions, both with traditional medicine, Indian medicine, as well as European techniques, kept detailed notes, shown line drawings with in color how the eye looked before surgery, how it looked after surgery, what was the surgical method used. சிலருக்கு ஒன்று ட்ரை பண்ணுவோம் இது வேலை செய்யலாம் அதான் இல்லைமா அந்த டீட்டெயில் அதை போயிட்டு கடைசியில் சர்ஜரி கொடுத்த சர்ஜரி பண்ண வந்து ரூபாய் கொடுக்க வேணாம் ஸோ அவன் ஹீ காட் மணி பிகாஸ் ஹீ வாஸ் ஸோ கீன் அபவுட் டேக்கிங் கேர் ஆஃப் சர்ஜரி சொல்லிட்டு ரெண்டு ரூபா மூணு ரூபாலாம் கையில் கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம் அந்த மாதிரி இங்கே வேறு சர்ஜரி பண்ணல எப்படின்னு லெட்ஸ் லுக் அட் தி மோர் தி மிஸ்ஸிங் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நான் இது வந்து ரொம்ப ப்ராக்கேட்டிவாக போட்டிருக்கேன் தட்ஸ் பிகாஸ் The kind of detail we have about day-to-day life in the Maratha palace, I am convinced we don't have for that same period anywhere else in India. The Modi documents, although truly it is a tragedy in our state, in our country, that in the Modi documents, padikkiradhukku aal illa, library padikkiradhukku aal illa, adhu script padikkiradhu theriyala. ஏன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ டீட்டெயில் லெவல்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது இது வந்து ஒரு ஹிஸ்டாரியன் எடுத்தும் புக் எழுதலாம் ஒரு ஃபிக்ஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா வந்து தே கேன் ஆல்சோ டேக் திஸ் அண்ட் டூ செவரல் புக்ஸ் பிகாஸ் எவ்ரி கன்சீவபிள் ராயல் ஆர்டர் ஆர் பேலஸ் விஷயம் வாஸ் ரெக்கார்டட் இன் தீஸ் மோடி டாக்குமெண்ட்ஸ் ஸோ ஐ வாண்ட் டாக் அ லிட்டில் பிட் அபவுட் தி வே சர்போஜி மேனேஜ்ட் ஹிஸ் பேலஸ் What he did was when he came to power, because of Tulaja, Ramarasimha, and all of that, things were in a bit of a mess. So the first thing he did was he reorganized the departments. And our department was padikiren very quickly. So each department was called a Karkhana. Karkhana is a Marathi word. So each department was called a Karkhana. Innala Karkhana is written as a Nalappa padikiren. Jama Karcha Karkhana was a revenue department attending to revenue collection and expenditure. Jairat Khana was the weapon and arms store. Daftar Khana was the record office. Tof Khana was dealing with firearms like cannons and rockets and very frequently fireworks as well because a lot of royal darbars had fireworks on them. Okay. Then you had something called the Steto Khana which was cultivable in horticultural land. So Tof was all those kind of things. Salim Khana was related to wrestling and upkeep of wrestling books on the Gymkhana. Because Sarpoji was very proud of a contingent of wrestlers that he had. And they did some really something that he was very proud about. You know, at some point in time, like a big event in 1820 to 21, he went on a yatra to Kashi. And Adapati, I'll talk about it later. But Kashi Yatra Ponapo, all these wrestlers also went with him. So apparently, on the time of what happened was in the Kashi Yatra, when women went to, especially of a noble, of a wealthy family, when they went to have this Ganga Snan, what some of these thieves would do is, when they were bathing, they would pull them under the water, drown them, take their jewels and cast away the corpse. Apparently, this was a big law and order situation in Varanasi at that time. So even in a Panar, even Kashi in Ponapo, he was there for 6-7 months. On the time of even on the wrestlers as a lecture, they were able to outswim these people, catch them and bring them to justice. Apparently he and his wrestlers were given a lot of great gifts and good words were spoken about the local people over there. And by the way, Sarpoji himself was a very qualified wrestler and it is said that every day he practiced with his clubs. So that was the Talim Khana. Abdhar Khana was dealing with water supply. And in Sarpoji's time, there was a phenomenally effective water supply system into the Tanjavur capital. This was there in the Nayak period also, but in the Maratha times they really perfected it. Tanjavur is really between the Vellore and the Vadar, and it slopes to one side. So what they did was, from the upper reaches through various ponds and aqueducts, water would come into the city. There would be several ponds at strategic places. It would come first to the Brahmeshwara temple, Chivakarnakarni. அப்புறம் பேலஸில் ஒரு நாலஞ்சு குளம் இருக்கும் அப்புறம் வெளியில் ஒரு ரெண்டு மூணு குளத்துக்குலேருந்து அப்படியே அந்த வாட்டர் கனெக்ஷன் வந்து லோவர் பாத்துக்கு போயிடும் அந்த இன்னொரு ரிவருக்கு போயிடும் இது
drainage system will also follow the same principle of going through across to the from the higher end to the lower end, so that the drains will be washed away into the lower river. So good water varudhu oru river, drain poradhu innoru river, andha maari pottirukka. Of course ipo vandha andha kolathukku mela bus stand kattitom, adanal kolakkum illa aqueduct illa. So anyway, that was there. So there was a separate water department. Then there was the shikar plan. Lots of times villagers will write, even from places like Thirudai, Madhur and all that, people will write to the king and say, the Madhur leopard is troubling us, please come. We've sighted some black bagna, you know, Raja Rambu Pai Shikama Madhur. And he had a taxi dermist also, who would stuff all these animals and give them away as gifts. So he had a Shikar Kana. Dusta Kana dealt with the royal wardrobe and dresses for public use. Hathi Kana or Pale Kana, Kana was the elephant stable. Sarfoji at a time, there, a book called the Rajashastra was written. It's been published by Sarsama Library. It deals with how to capture elephants, how to tame them, how to look after them, what kind of food to give them, how much to give, what kind of diseases do they get, how do you treat those diseases, all kinds of information. Right? Just in case if you don't have an elephant as a pet, you can buy them. Aparamanda, there was Sharbat Kana, which is of course drinks, and drinks and excise. So both excise and drinks came in the same department, right? Then there was a Sharbat Kana, so that was Sharbek, this is Sharbat Kana, which was cool soft drinks, other product to go over department. Jargat Kana was connected with the state jewels and precious metals. Jangar Kana was storeroom for valuable articles and jewelry of the royal family. Langar Kana was manufacturing anchors and foundry for the use of ships. Then Ambar Kana was public granary. Dasta Kana was dealing with collection of rent and taxes. Puras Kana was for furniture, jewels, carpets, decorative articles, basically looking after them, inventory, those kind of things. There was also Dava Kana, which is a medical institution like Dhanavanti Mahal, Aarogya Shala, those kind of things. So these were the Kanas. There were also 12 Mahals. Mahals were essentially departments that were for personal use of the Raja. So the Diwan and Pausdar being Ardhavadi and Dukra. So Mahals were all personal use of the there were 12 of these. Pote Mahal or the Kajina was a treasury. So this was the king's personal treasury. Koti was the provision stores for the king's personal use. Paramahal was a stable. Paramahal, by the way, one of Sarfoji's favorite horses was called Shambhu Prasad. So on the painting was probably, the one that I showed is probably Sarfoji riding Shambhu Prasad. And when Shambhu Prasad died, he actually had a tomb erected for him. From you had Tati Mahal, which is for cattle and milk supply. Darji or Jaju Mahal was for tailoring and both for the Raja's dresses as well as for military uses. Vahiri Mahal was the garage for vehicles, right? Not cars but other vehicles. Palki Mahal was a special department for maintenance of the royal palanquins and the selling chairs and all of that. Mudupo Khana was the royal kitchen department. Innikku Tanjavur Fort la nariya Mudupogi Lane appeared varum. Something named Mudupogi Lane. Ivala they would have been royal cooks who lived in that street, and that street itself has been named after them. Appra vandha Mahal Imarathi nonna, that was the building, adhaadu PWD department. Mahal Imarathi idhula vandha andha காசிக்கு போயிட்டு வந்தப்புறம் இந்த சர்ஜா மாடியில் இந்த ஹவா மஹால் மாதிரி எனக்கு இன்னிக்கும் இருக்காது தஞ்சாவூர்ல, அதை சூரிய போட்டுக்கிறாங்க. த பர்சன் ஹூ பில்ட் இட் வாஸ் அ பெருமாள் பத்தனார் அப்படின்னு வந்தார். அப்பேரண்ட்லி த ராஜா வாஸ் ஸோ ப்ளீஸ் வித் ஹிம் தட் ஹி நாட் ஒன்லி கேவ் ஹிம் எ சாலரி, ஹி ஆல்சோ கேவ் ஹிம் அ கோல்ட் பிரேஸ்லெட். ஸோ தட் வாஸ் தி இமார்த்தி, விச் இஸ் த PWD. அப்புறம் மஹா டங்கா கானா அப்படிங்கிறது ஒரு ராயல் மெயின் வேர் காயின்ஸ் வர் மெயின்டெட். And Amarnath or the Dastan Mahal was the royal granary for the royal household. Adi Mahal was relating to the well and sources of water for the Mahal itself. And then there was also the Kharti Mahal, which is where handmade paper was made. Stamp paper was also made. We'll come to that a little later. Tanjavur printed its own stamp paper, so that was there. And Sarfoji was one of the first people to establish a printing press within Tanjavur to publish books. அது ஒன்று இருந்தது. சித்ரா மஹால் வாஸ் பெயிண்டிங் ஆஃப் போர்ட்ரேட்ஸ் அண்ட் டெக்கரேஷன்ஸ் அண்ட் ஸோ ஆன் ஸோ ஃபோர்த். தர்ஜி மஹால் வாஸ் பே காஸ்ட்யூம்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் ஃபார் டெய்லர் ஃபார் தி ராயல் ஃபேமிலி. தென் வாட் ஆல்சோ தேர் ஐ வெரி குவிக்லி ஐ வாண்ட் ஐ ஸ்பெசிஃபிக்லி வாண்ட் டு ரீட் அவுட் திஸ் லிஸ்ட் பிகாஸ் இட் கிவ்ஸ் யூ அ சென்ஸ் ஆஃப் தி லெவல் ஆஃப் டீடைல் டு விச் வி ஹேவ் மோடி டாக்குமெண்ட்ஸ். ஸோ லெட்ஸ் லுக் அட் ஹூ ஆர் தி பீப்பிள் ஹூ வர்க் இன் தீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே, மந்திரிவாரிய நியாய மூர்த்திஸ் வந்து ஜட்ஜஸ்.
Sirkilius was the secretary general. Pandit Rao was the Raja's priest. Subordinate staffs were the Yadavan. Personal attendants and private messengers were called Aparadis. Kales were another, some kind of people, we don't know who they were. Wrestlers were called Jattis or Bastards. Tulave, Gollar were the cowherds. Jamdar were the keepers of the Jamdar Khana. Kotiwala were in charge of the provision stores. Karbar were superintendents. Pyada were peons. Jabab Navis were secretaries who attended to replies to oral and written references. So they were basically collectivized kind of people. But more for oral orders and not for taking down accounts. Savar Kabir Yarandala. Chabukswar Dingrava, mounted riders with whips who carry messages. Coachmans in the car. Then there were also Goari who were supervisors of milk carters. Bahiliwars were cart drivers. Ratyawar were in the car. Baladhars were spearmen, people who held spears. And these spearmen, even to the 1940s, some of the wealthy Tanjavur Mirasdars and landowners, when they went on horse carriages, they would have these spearmen running along with them. Big security issues, so they were there. Then Ratyawar Devahast Harikar, they were Brahmin messengers. They seem to have been special Brahmin messengers for public special messages. Bengalwar Abhinyaravandaka, Yasud, these were also messengers, but they were of a higher level. Then Mahaldar Chitrahar were chief painters, Sutar were carpenters, Lohar were blacksmith, Kothars Vyarandala, Sangathor Vidyarandala, Upanis Vyarandala, Jainkar in charge of saddles and ornaments of horses. Chitrahar were ordinary painters. Bardwala were pithwork experts. Pithwork was a specialty in Tanjavur district. And suppose you have them known as souvenirs, otherwise it's a dying art, you have them as souvenirs. But in those days, what it was for any festival, ceilings, but definitely pillars were covered with pith. They were engraved and they were painted. So that was a decoration, pith was used in that day. So there was a steady supply of work with pith workers. Then where were we? I hope somebody is keeping track. I'm going to ask somebody for the total number. Jal Kamkar was one who worked on clothes with gold thread and sequins. I forget the name of the kind of cloth, but warp is silk and weft is cotton. That cloth was created in Tanjore for the first time. There's more information in the Tanjore book, but within Tanjore district itself, there were close to 10 to 11 different kinds of textiles that were produced. And many different kinds of embroideries unique to Tanjore at that point of time. Then you had Sonar with goldsmith, Nakashwala with engravers in gold and silver, Kadai Kondarwala with gem centers, Chakboni Yarandala, Kumkarnar with laborers, Kalasi were sailors or persons connected with ships. Bandar were archers. Fular were forests. So they must have been involved in the garland making. Simpi Darji were tailors. Chambar were the Arandella. Gadiyal Kamwala were watch repair makers. Karkam were clerks. Patwegar Yaravandaka. Rachewar were the bodyguards belonging to the Lingayat Telugu Brahmins. So on the community level, they were bodyguards. Ashtrista were priests. Lungi Kali, Yarandala, Shrauti Shastri, Dharma Shastri, these were all must have been pundits who also doubled up as judges in the courts. Joshi were of course astrologers, letter writers were there, Pustaka Bandanar were binders, book binders. Kuzure were personal attendants to the king, Adhikar were water carriers, Mudubogi were cooks, like I said earlier, food boys were Nurka, we don't have their name, Gartya were female cooks. Then you had Palekrani, who were women attendants to the cooks. Apra Vandha Subi Chalanyaravandhika. Pantoji were teachers. Vikatakavi were bards. Jesters were there. Gavars were singers of ballads. And we completely lost it in Tamil Nadu. Rajasthan, they're still there. They play a stringed instrument. They sing the stories of great heroes. We've completely lost it. One of many things that we've lost. Then we have Gosavi Mandachini Brahmins, the Arandala. Gondala were singers, and I think the Gondala was the Gondala Kara Vidi, the Tanjavur, the Gondala Kara Vidi. From the Vadya, they were instrumentalists. Bhajantri were pipers, Vaidya were physicians,
Vedapati were disciples of the Vedas. Akka Kootam were handmaids. Again, many, many streets or lanes in Tanjavur Fort still call some Kaveri Akka Sandhu, Rani Akka Sandhu, Akka Sandhu, Akka Sandhu, and they became, the streets were named after them. So it's not only Karnataka and Jayalalitha, others who want streets named after them. Anyway. So anyway, Swayampakki were cooks, Mahar were scavengers, Chokdars were maize carriers, Roshan Naik were, okay, what's Roshan in Hindi? This is easy. Like people who looked after the lights. Okay, so Roshan Naik. And then Parika were watchmen and many others. But there are many others, and all of these, and the kind of money document that we there is Dala appointment panno, even if you go Sambla Murtho, even if you complain panna, and Sambla Uranga or there. அப்புறம் வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கா
like I said earlier, you had to go through judicial procedures with a court paper. Court papers were embossed, they were printed in Sarkozy's printing press. Palm leaves were special up press pandrathukku or embossed seal. So they had that also. And what is very interesting is, இன்னைக்கு வந்து லீகல் பாஸ் வந்து தே டிசைடட் இன் யூனிஃபார்ம் 7.5% ரேட். அன்னைக்கு இட் வாஸ் வெரி டிஃபரெண்ட்லி டன். த ஹையர் தி அமௌண்ட் இன்வால்வ்ட் த லோவர் த லீகல் காஸ்ட். தி ரீசன் பீயிங் ஆஸ் இட் இஸ் அமௌண்ட் இட் கஷ்டப்பட்டு இருக்கா அந்த ரெண்டு பார்ட்டிஸ் தே ஆர் லீகல் காஸ்ட் டு த லாயர்ஸ் அண்ட் ஆல் தட். அதுக்கு மேல கோர்ட் காஸ்ட் ஜாஸ்தி ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் ஜாஸ்தி ஆக ஆக அமௌண்ட் இது இப்போ 3000 ரூபீஸ்க்குனா வந்து 300 ரூபீஸ் கோர்ட் காஸ்ட் 1 ரூபாய்க்குனா 5 அணாவும் அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு as the amount of the legal cost increases, the judicial cost actually went up. So that was something that was very unique in those days. Lot of interesting Modi documents about legal judgments. I'll just give you a few. What was that? So there was one guy who was a problem in those days also, just rash negligent driving. So எவனோ அந்த பேர்லாம் இருக்கு, நான் பேர்லாம் நோட் பண்ணிக்கல, பட் அவன் வந்து அவனோட குதிரை வண்டியில் போயிருக்கான், வெஹிக்கிளால் போயிருக்கான், ஹீஸ் கான் அபவ் ஸ்பீடிங் லிமிட் அண்ட் ஹீஸ் கில் த காஃப். அண்ட் பிகாஸ் ஹீ கில் த காஃப் ஹீ வாஸ் ஆஸ்க்டு பே அ ஃபைன் ஆஃப் 5 சக்ரம்ஸ் ஃபார் த டெட் காஃப். அப்புறம் இன்னொரு கேஸ் என்ன பண்ணியிருக்கா, யூஸ்வலி வென் தீவ்ஸ் வர் காட், ஆல் த ஸ்டோலன் ஆர்டிகல்ஸ் தட் தே ஹட் காட் வர் டேக்கன் புட் டுகெதர், ஸ்ட்ரங் டுகெதர் வித் அ ஸ்ட்ரிங். த தீஃப் வாஸ் கார்லண்டட் வித் ஆல் தோஸ் articles and made to walk on the four narratives. இது பண்ணிருக்கா. Women are வந்து they've done something really bad. So what they've done is in Madrid, people, women of who had succumbed to the world's oldest profession, they were also treated in a similar way. So that I like so much, but I wanted to share that with you. Sarkozy insisted, and apparently it was a big issue, if cases dragged on for more than a month, just imagine that kind of a leader today. In more than a month, if cases were delayed, reports would go to the king and it would be pretty much a really serious issue for the judges concerned. Adulteration was a big problem in those days. Frequently, what was adulterated was rice. Either they would mix it with stone and rubble, or they will mix it with water and then sell it. So those kind of adulteration had very strict punishments. Milk, which was adulterated with water, I don't know how they discovered that. எப்படி பண்ணாதது இல்லை, பட் தட் வாஸ் ஆல்சோ ஹேட் வெரி சீரியஸ் பனிஷ்மெண்ட். அருணாச்சலம்னு ஒருத்தர் வந்து ஃபால்ஸ் வெயிட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஹி வாஸ் காட் கான். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் அந்த வெயிட்டை வந்து அப்படியே வந்து பச்சை குத்தி இன் இஸ் ஹேண்ட்ஸ் ஹி வாஸ் கேம் வாக் அரவுண்ட் ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட்ஸ். அண்ட் ஒன் ஆஃப் திங்ஸ் தட் சர்பஜி வாஸ் ரிமார்க்ட் தட் ஹி வாஸ் ஏபிள் டு டு வாஸ் ஆல்சோ வாட் ஹேப்பன் வாஸ் மெனி டெக்காயட்ஸ் வுட் கமிட் க்ரைம்ஸ் இன்சைட் த ஃபோர் and then go outside, because outside was British territory and they couldn't be caught. So he had a lengthy debate with the British government and they agreed, which is a huge thing, because for the British, their legal system was very important for them. And they were so impressed with the generosity and the fairness with which Sarkozy managed his judicial system within the court. They said, if you think somebody is guilty, they must be guilty. So you can, if we catch a dacoit like that and you show proof that he is committing the crime, you can give him whatever your judgments are. So that was some of the judiciary information that I wanted to share. So as a collector, Sarkozy had a remarkable collection of all sorts of things. Many foreign visitors to his court that left diaries. Short paragraph of how the court looked and what he had. So one of them, this is the list that he gives in Sarkozy's court in 29 January 1804. He had a carriage which was very unique because as the wheels moved, it generated music. He got this from Europe. He had a speedometer. He had an electrifying machine. What an electrifying machine he had that. He had an air pump. He had several astronomical instruments. He had several guns of different bores, many of them beautifully tooled with gold and silver. He had tables which were encrusted with precious gems, tables which were made out of silver and gold. He had several different varieties of clocks, several different varieties of razors. He had two skeletons of a human being. One skeleton was
real skeleton of a real person who died, and another one was a skeleton made out of ivory. And apparently one of the visitors says this ivory skeleton looks just like the real skeleton, you can't even tell the difference. So he had that. And then he also had a lot of clubs which were made out of ivory. Another instance, when we are talking about these carriages, I also wanted to mention, one of Sarkozy's favorite pastimes was Rekla races. Rekla Vandi, and the race pandu there. அதுக்கு வந்து அவர் ரூல் போட்டிருக்கார். ரூல் புக் பேர் வந்து ஹேக துல்லா தும் துமானி அப்படின்னு ஒரு சாஸ்திரிமா லைப்ரரியில் ஒரு புக் இருக்கு. ஆத்தர்ட் பை ஹேக சர்போஜி ஒரு சம்படி ஃப்ரம் ஹிஸ் கோட் விச் இஸ் தி ரூல்ஸ் ஃபார் ரேசிங் புலக்ஸ் அண்ட் ஆல்சோ இட் டாக்ஸ் அபவுட் ஹவு டு லுக் ஆஃப்டர் புலக்ஸ் வாட் கைண்ட் ஆஃப் இல்னஸஸ் வில் தே ஹேவ் ஹவு டு ட்ரெயின் தம் அண்ட் ஆல் தட். ஸோ ரேக்லா ரேசிங் வாஸ் சம்திங் தட் ஹி வாஸ் வெரி ஃபாண்ட் அபவுட். ஸோ தோஸ் ஆர் சம் ஆஃப் தி கேரக்டர்ஸ் தட் ஹி ஹேட். ஐ வாண்ட் டு ஷோ திஸ் பிக்சர் பிகாஸ் very plainly see a globe over there. Suppose you had a lot of globes and invariably, apparently every time a governor general would come to visit Tanjavur or he would go and see a ship, invariably he would buy something from the captain or from the governor general, all of these kind of gadgets from the US, from the UK. And inniko sarasthi maalai kreela 19th century coffee table books are floor on ella nariya books la avaroda handwritten notes irukkaradala really weird titles. Costumes from Turkey, from torture methods in China, from the scenes from the English countryside. In my books, are large folio books on private paper, coffee table books of those days. Many of them will have his detailed notes. And he was a polyglot. He knew many languages, Latin, German, English, Sanskrit, several different languages. And the book in the language of the language level, the outer notes. Essen quote prepared. You can still see his handwriting today also in the Sarasana library. So those are some of the things. One of the things that we really need to remember is he was the one who founded the Swat Anglo painting style. It's not unique to Tanjavur. It is a combination, it's actually a development of the Deccani painting style, where in the Muslim courts they use gold foil and they use gemstones as well. He transferred it to a base of wood on over which cloth had been spread and dried up. So anyway, this tradition of painting in India has never been to position them on walls like this. It was originally to be meant painted on the wall itself. But with the Muslims, with the British influence, that started changing and we started also becoming fond of painting paintings and putting them up on the wall. And it was in Sarkozy's time that they became really popular. And you can tell paintings, and this is trick of the trade that I learned after a great deal of research, the older the Tanjore painting is, the less the makku will be used. And the final part of the makku is that and the designer and the rumbar or jewelry and the jewelry or pearl and the pearl inger ko anga matto or thunda or pinnik mele evlo makku irukuma avlo makku vechi adu mele Tanjore padukku gold foil kodupa. இந்த நிறைய மக்கு வச்சு அப்படியே ஹெவியாக வந்து கண்ணாடியெல்லாம் வச்சு பண்ணியிருந்தாலும் அது லேட்டர் பீரியட் நடக்கும். தி ஓல்டர் த பெயிண்டிங் த லெஸ் த மக்கு பட் த மோர் ஃபைனர் த கோல்ட் குவாலிட்டிஸ் அண்ட் அந்த பெயிண்டிங்ஸ் வந்து யூ லுக் அட் எஸ்பெஷலி த பெயிண்டிங்ஸ் இன் தி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் கவர்மெண்ட் மியூசியம் ஈவன் டுடே த கோல்ட் இஸ் ஆஃப் சச் ஹை குவாலிட்டி தட் இட் ஷைன் லைக் கோல்ட் தட் வாஸ் யூ நோ பர்னிஷ்ட் யெஸ்டர்டே. ஸோ தட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சர்கோஜி. வெரி குவிக்லி சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பில்டிங், திஸ் இஸ் தி Mahal that he built after he came back from Kasi. The Pulaya temple in the Bhradeshwara temple was built by him. Close to this is the Bonsai Charitram, which is one of the, I think it's the largest inscription in India, if not the world. It's in Marathi and it gives you the entire history of the Bonsai family. That lighthouse, the Manora lighthouse that Sarkozy built, was very keen on shipbuilding. So April 1817 was when he launched his first ship from Manora. It was also called Jambu Prasad. And it was launched by him breaking a few coconuts and doing a Samudra Raja Puja. Sadhu Padeka. In the ship, components of the ship were built in different parts of the Tanjore district. Using the rivers, all of these ships were taken by experienced oarsmen and then assembled in the sea. And அதுக்காக தி ஓர்ஸ்மென் ஒரு ஆள் வெரி வெரி ஹெஃப்டி பிக் பீப்புள். அவரோட பேர்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கா, அப்பா சுவாமி, லிங்கோஜி, சந்திர ராவ் அண்ட் மெனி அதர்ஸ் ஒரு ஆள் தேவர் ஆல் ரிவார்டட் ஆக்டிவ் ஃபார் டூயிங் திஸ். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் தி
it was assembled and it was set sail. Not too much came out of it actually. I mean, he didn't do, I mean, by that time the British were completely in control. But anyway, he was very keen on shipbuilding and he built the ship. On the time when he lived in Manohara, வாரத்துக்கு ஒரு தடவை பாது பட்கோ சுவாமி அப்படிங்கிற ஒரு ராஜா அசிஸ்டன்ட் ஸ்னஃப் அனுப்புவாரு. அதுக்கு ஒரு மோடி டாக்குமெண்ட் இருக்கு. அந்த ஸ்னஃப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதை எப்படி பேக் பண்ணி அதை எப்படி எடுத்து போடுறதுக்கு ஒரு மோடி டாக்குமெண்ட் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்லி இட் ஆல்சோ சேஸ் இது எவ்ரி சண்டே அப்பாரன்ட்லி சப்போஸ் ஹி யூஸ்ட் டு ஹேவ் அ மௌன பிரதர். அண்ட் அப்போ இஃப் யூ ஹேட் டு ஸ்பீக் யூ ஓன்லி டு இட் த்ரூ லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஸோ யூ கெட் மாதிரி ஸ்னஃப் பற்றின ஒரு ஒரு மோடி டாக்குமெண்ட், இந்த மாதிரி மௌன பிரதர் பற்றியும் Manohara is not very far off from Nagapattinam. I've never been there myself, so I've only seen photographs. Near Pattabhattu. But it was the same mechanism. No, no, it was the same. Yes. Yeah. Right, so I said that he started the printing press. His education is really interesting. In fact, that's a great tragedy. I tried really hard to do it today, but I couldn't. Sarasimha Library, when I went for the first time to do research on the Tanjore book, they were the book. On the Tanjore book, my idea was somewhere I had to write a small chapter of just the Puravanchi Sutra, okay, the book of Ayan. The book of Anitapatha, it was in Devanagari, which I didn't understand, and I realized to my disappointment, it wasn't Sanskrit, but it was Marathi. And I couldn't find anybody to read Marathi. So I said, okay, I have to write something about the book. ட்ரா தான் அந்த புக்கை, பட் ட்ரா புக்கு வாங்கியாச்சு, சரி ஏதாவது யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பின்னாடி இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தா பாரிஸ், சென்ட் லூயி, அலாஸ்கா, லண்டன் இதெல்லாம் வருது. ஒரு குறவஞ்சியில் இந்த மாதிரி பேர்லாம் இங்கே வரும். குறவஞ்சிலாம் கபிஸ்தலம், காலஹஸ்தி, திருப்பதி, மயிலாப்பூர், திருநெல்வேலி இப்படிதான் வரும் அப்படின்னு நினச்சேன். தென் ஐ காட் ரியலி ரியலி கியூரியஸ். ஃபார்ச்சுனேட்லி அந்த புக்கில் கடைசியில் ஒரு தமிழாக்கு அந்த புக்கோட சமரி போட்டிருந்தாங்க. It was a Puravanchi that was written by Sarkoji to teach geography for the schools that he had funded. Wow. And what he did was, Puravanchi was a traditional dance drama. Parthi was the Nayaki Bhagatinari, and I was in the Urukulam Kuyate, and then the Lampadi came to Kuha. So in the Devendra Puravanchi, Arambame Parthi is not an ordinary Parthi, but Saraswati herself. Saraswati Brahma Pakar Vahile, Inanana Pathin Chota, Adhika was sent to E. அப்புறம் பாரிஸ் லண்டன் இங்கெல்லாம் போய் ஜாகிரதிலாம் சொல்லி அப்புறம் கடைசியில் கதையை படிக்கிறது. வாட் ஐ மீன், சச் எ ட்ராஜடி தட் மராட்டி இஸ் நாட் அ மராட்டி தட் கேன் பி ஸ்போக்கன் இன் மகாராஷ்டிரா. ஸோ ஐ காண்ட் ஈவன், ஐ நாட் ஈவன் ஏபிள் டு கெட் அ மராட்டி ஸ்காலர் டு லுக் இட் அண்ட் ஃபிகர் அவுட் ஒன் பேசேஜ் விச் ஐ கேன் அட்லீஸ்ட் சிங், ஈவன் இஃப் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அட்லீஸ்ட் சிங் அபவுட் இட். பட் தட் வாஸ் சம் ஆஃப் த ரிமார்க்கபிள் திங்ஸ் இன் இட். அண்ட் மெனி ஆஃப் த ஸ்கூல்ஸ் தட் ஹி எஸ்டாப்லிஷ்ட் அக்ராஸ் காஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி, சில்ட்ரன் டு கிவன் ஃபுட் அண்ட் சாப்பாடு சில ரொம்ப ஆச்சாரமான மனுஷா வந்து அவளுக்கு ப்ரொவிஷன்ஸ் மட்டும் கொடுத்து அவளே சமைச்சுக்கலாம். சம்டைம்ஸ் சில்ட்ரன் ஒர்க் ஈவன் ஃப்ரீ உபநயனம் ஒரு பெர்ஃபார்ம் மேரேஜஸ் ஆல் கேன்ஸ் திங் சத்திரம் சேவை மெனி தேர் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ வாட் த கவர்மெண்ட் ஷுட் டூ டுடே சத்திரம் ஆர் டூயிங் அட் தட் பாயிண்ட். அண்ட் வெரி ஆஃபன் தே வர் சர்ப்ரைஸ் ரேட் சத்திரம். ஐ திங்க் கரப்ஷன் இஸ் அ பெரிமியல் ப்ராப்ளம் அன்னைக்கும் சத்திரம் கரப்ட் அண்ட் பட் தேர் ஆல்சோ ரெமெடியல் மெஷர்ஸ் டேக் இன் வெரி குயிக்லி. தட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் அஸ் டு கெட். ஏன்னா ஜுடிஷியல் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாதிரி ஒரு ரீட் அடிச்சு டீலேலாம் ஒன்றுமே கிடையாது. Judgment, we don't know whether they were correct judgments or not. I mean, they definitely were quick. That is for sure. And that is something great. Then of course, documentation goes on to a lot of other things. Food is another thing. Sarvedra Bhagashastram or a book is still available for 150 rupees from the Sarasimha Library. Excellent collection of recipes from the Maratha court. Vegetarian, non-vegetarian, English cuisine, Marathi cuisine, Tamil cuisine, illa adalla. Sarkoji himself had three kitchens, one for European, one for non-veg and one for veg. So, and he got these cooks to document recipes, romba detailed ah irukum, and these are all recipes that you can try at home. Adhu one irukku, I want to talk about that. And the
like I said earlier, he spent a lot of money and bought a falcon. And the falcon பார்த்துக்கிறதுக்கே ஒரு புக் எழுதினார். அது வந்து I think he paid something, I forget the amount, but he paid a lot of money. He paid around 10,000 rupees, which was a lot of money in those days to buy a falcon from Hyderabad. அந்த ஃபால்கன் பார்த்துக்கிறதுக்கு எப்படி பார்த்துக்கணும், அதை எப்படி ட்ரெயின் பண்ணோம், அதனோட ஒரு ட்ராயிங்லாம் இருக்குது. அதே மாதிரி சீட்டாஸ் தான் வாங்கியிருந்தார். சீட்டாஸ் வந்து யுஜனாவா அப்படின்னு ஒரு புக் ஒன்று இருக்குது, அது உருதுவில். அது ஹி ஹேட் இட் டிரான்ஸ்லேட்டட் ஒரு மேனுவல் மாதிரி. லைக் ஐ செட், ஹி ஹேட் கேமல்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரிச்சஸ் அண்ட் லாட் ஆஃப் அதர் ஆனிமல்ஸ். ஸோ அதுக்கெல்லாம் வெட்டரி மெடிசன். அண்ட் நாட் ஒன்லி ஃபார் தோஸ் கைண்ட் ஆஃப் ஃபேன்சி திஸ் திங், பட் ஆல்சோ ஃபார் புல்லக்ஸ் அண்ட் ஹார்சஸ் அண்ட் ஸ்டஃப் அண்ட் நவ் So there's a choice, okay? I don't know, it depends on time. I can do both, but you guys need to have patience. Sarfoji was a great coin collector. And in one Modi document, there's an index of all the kind of coins that he collected, okay? It takes me a good 2-3 minutes to read the list. Either I can read this list, or I can read another list for you, which is, on the 1820, he went to Kashi from India. That's a big event. Actually, I should be talking more about it, but for want of time, I'm not going to talk too much about it. But on the Kashi list, on the Kashi Yatra, there are medicines that are on the list. So what is, let's do it by a show of hands. How many of you don't have the time, just want to listen to one? Raise your hands. Both? All right, the light. இங்கிலாந்து மூன்றாவது ஜார்ஜ் அவரோட படம், அப்புறம் மிராஜு
இந்திரசாயி கல்பா ரூபாய் நாகபுரி தோம்பா தோம்பசாயி முட்டை முட்டைசா ஜியான்சி பாஜக்கடை அப்புறம் பகவான் சாயி மேகனாபார் பிரதாபக்கடை ஜன்கீர் அரை ரூபாய் பூபாலி பெரியமலை ஜெயருஸ் அப்புறம் சம்சா அப்புறம் கமலாசாயி சித்தூரி ஸ்ரீ ஸ்ரீங்கார கொண்டை ரூபாய் பணஞ்சியா ராஜ ராஜயாரிசி முரசோர சாஹா அப்புறம் வந்து சில்தான மதுரா சாயி பணம் இந்த சில்தானான்றது ஐ திங்க் இஸ் சில்ஹெட் பிகாஸ் வென் ஹி வென்ட் டு காசி ஆன் ஹிஸ் வே பேக் அவர் வந்து கல்கட்டாவில் இருந்தப்போ அந்த சில்ஹெட்டுங்கிற இடத்துல தான் இவரை தங்க வச்சிருந்தான் அதனால அதுவாக இருக்கலாம் தெரியல அப்புறம் மிசர் மைசூர் பணம் தெலுங்கு ஜல்லி சண்டஸ்ரீ நாராயணா பிரெஞ்சு டாலர் நாபரா அப்புறம் ரிங்ஸ் டாலர் ரிங்கிஸ் டாலர் மஸ்ட் பி சைனீஸ் தரங்கம்பாடி பணம் வெசம் பிரஷா பணம் ஸ்பெயின் ஸ்பெயின் அப்படின்னு போட்டிருக்கோம் ஸ்பெயின் கரன்சியாக இருக்கும் டேனிஷ் காயின்ஸ் முரசத்தாபா ஸ்ரீராம் சிவ சக்கரவர்த்தி பிரயகம் சின்ன பைசா ராஜ்கட் கத்தி லகது காசி கஷேத்திரத்தின் தொட்டு சீமை பைசா யானை பைசா பதல்வட்ட பேரா நந்தி காசு அலங்காணி பழசாயி சிவா சாயி மதுரசாயி சிக்கேன் விஜயம் பாஷாயி காசு கம்பெனி பைசா ஈஸ்டர் கம்பெனி காயின்ஸ் கலிப்பணம் மதிரி பணம் இது வந்து நான் டைமில் இப்போ வந்து இந்த லிஸ்ட்டை பார்ப்போம் கங்காக்கு இப்போ எடுத்து போன லிஸ்ட்டு If this is really big, so I'm not going to, I'll just give you one or two this thing. Appo eppina box number, enna medicine, number of medicine, adha quantity, oru bottle, oru bottle, rendu bottle, adha maari. Appuram vandu enna medicine, evlo quantity, adha rendu bottle, na it could be 5 ounces, 6 ounces, edha vaana irukkum, adha maari. So, I'll just very quickly, oh, idu kuduthadhe vandu kittada 44 பாக்ஸஸ் எடுத்து பேருங்க இவரே அதுல வந்து ஒரு அஞ்சோ ஆறுதான் கொடுத்துருக்கா அதுல நான் இன்னொரு கொஞ்சம் மட்டும் படிக்கிறேன் 44 பாக்ஸ்ல வந்து சல்பியூரிக் ஆசிட் ஆர் வெட்ரியோலிக் ஆசிட் ஒரு வயல் அப்புறம் அசிட்டைட் லெட் ஆர் சுகர் லெட் ஒன் வயல் அசிட்டஸ் ஆசிட் ஆர் வயல் ஒயிட் வைன் வினிகர் 12 பாட்டில்ஸ் அப்புறம் வந்து அரோமேட்டிக் ஸ்பிரிட் வினிகர் 2 ஸ்மால் வயல்ஸ் பால்சம் 1 வயல் ப்ளூ ஆயின்மெண்ட் ஆர் மெர்க்யூரி ஆயின்மெண்ட் 1 டீ பாட் The blue ointment comes up very frequently when he uses when he talks about eye pain and all that. Brandy, 12 bottles. Carbonate of magnesia, calomel, serrate brown, chamomile flower, cinnamon oil, cream of tartar, copafia balsam, diluted alcohol, proof spirit of wine, drogue, dikilon plaster, eudicolone, eudilus, Epsom salts, essence of peppermint, extract of licorice, Golan extract, drum plaster, hearts, hearts, horn, spirit, Huxman tint of bark, James powder, lavender, lead acetate, lead sugar, lanthanum, mint, licorice, luna, caustic, magnesia, mana, mercury ointment, oil of cinnamon, oil of peppermint, ointment of mercury, Peruvian bark powder, plaster blistering, plaster gum, plaster mercury, refined camphor, sarsaparilla root, cinna leaves, spirit of hearts, horn, sulfuric acid, சுகர் பிளட் எக்ஸட்ரா எக்ஸட்ரா லெவலாக அண்ட் நாட் மீடிங் ஹோல் திங் அப்புறம் வந்து லிஸ்ட் ஆஃப் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த 44 பாக்ஸ் ரெண்டு டின் சிரிஞ்சு 7 டின் சிரிஞ்ச் வித் பேஸ் ஒரு ஸ்மால் டின் சிரிஞ்ச் ஒரு ரெண்டு ரப்பர் சிரிஞ்சு ரெண்டு எம்டி வயல்ஸ் மூணு ஒயிட் லெதர்ஸ் ஒரு பாக்ஸ் வித் ஸ்கேல் அண்ட் வெயிட்ஸ் 2 மார்பிள் மோட்டர்ஸ் வித் பவுண்டர்ஸ் ஒரு பேர் ஆஃப் சிசர்ஸ் ஒரு சில்வர் பிளாஸ்டிக் பேஸ் ஒரு காக்ஸ் டூ ஒரு சில்வர் பனல் ரெண்டு அயன்ஸ் பேட்டில் ஒரு ஐக்ரீஸ் பேட்டில் ஒரு சில்வர் மெஷர் 30 கார்க் அப்படி இது தவிர எனக்கு நிறைய இருக்காங்க நான் படிக்கல ஐ ஆல்சோ வாண்ட் டு ரீட் ஆகும் ஸோ வென் ஹீ இஸ் வென் ஹீ இஸ் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஐ சர்ஜரிஸ் பட் ஆன் வெரி டீடைல் இந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் ஒரு மார்ட் மெடிக்கல் ரெக்கார்ட்
மாடு வந்து காந்தி அப்படின்னு ஒரு சரங்கு வந்திருக்கு, மாடுக்கு ரத்தமாக வந்திருக்கு, அது வந்து அந்த ரத்தம் போகிறதுக்கும் அந்த சரங்கு கம்மியானதுக்கும் ஒரு மடிச்சு கொடுத்துருக்கா. இதில் வந்து சீரகம் 9 டாங், வெங்காயம் ஒரு கால் ஷேர், வெந்தயம் 9 டாங்கு, பெருஞ்சீரகம் 9 டாங்கு, அப்புறம் 9 டாங் மிளகு, 9 டாங் இந்திரஜவம் 9 டாங் மல்லி, 6 நெய், இதை வச்சு ஒரு மருந்து பண்ணி இதை கொடுத்துருக்கா. அப்புறம் அந்த மாடு வந்து ஒழுங்காகிறதுதான் இல்லையாங்கிறதுக்கும் அந்த மெடிக்கல் ரெக்கார்டு. இந்த மாதிரி டீட்டெயில் இருக்கும்போது மோடி இன்ஃபர்மேஷன் இது. Also wanted to talk a little bit about his contribution to dance, drama and music before we end. How did he travel to Kashi? Oh, there was a huge procession that went with him. There was a lot of Anandi, Oru Nadi, Kengala, Sapta, and the Lanaka. What he did was, 1820 he left. 1819 he came to Madras, met the then Governor General, I think it was Hastings at that time. He met Hastings or whoever was the governor here, and he said, I'm going to do this trip, this is my route. You please ensure that everywhere I am accorded the reception of a king. Every in that photograph,
I didn't put it up here because I keep using that photograph in every presentation. I got tired of it. But it's a gorgeous photograph. You must see it. It came to Shruti many years back. Every piece of gold jewelry that they're wearing is new. It's an outstanding photograph. So Narabendra Gopalapuramji was danced in the Brahadeshwara temple and Sarpoji funded it. It's about the Maratha lineage. Devendra Gopalapuramji, I told you. Radha Krishna Nanakam of Dino Rukhita. அப்புறம் வந்து ராதாகிருஷ்ண விலாச வர்ணம்னு ஒரு புக் எழுதியிருக்கா, கணேச விஜய நாடகம், அப்புறம் கணேச லீலாந்தவா, மீனாட்சி பரிணயம், இது மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் புக்ஸ் எழுதியிருக்கா. ஆஸ் மச் அஸ் ஹி வாஸ் அ பேட்ரன் ஆஃப் கர்நாடிக் மியூசிக், ஹி வாஸ் ஆல்சோ பேட்ரன் ஆஃப் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக். தஞ்சாவூர் ஃபோர்ட் ஸ்டில் ஹேஸ் அ வெரி ரூயின் பில்டிங் விச் இஸ் விச் யூஸ் டு பி த பேண்ட் ஸ்டாண்ட், அண்ட் எவ்ரி டே த பேண்ட் யூஸ் டு பிளே, அண்ட் போத் ஃபார் ஃபார் எனி அண்ட் ஆல்சோ ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் ஆல்சோ யூஸ் டு பிளே. Most of the band members were Europeans, so they actually funded their stay. They got pretty good salaries. Huh? So in 1770, Antony was the guy who played the sauvar, which is a drum. He got 5 rupees a month. After 1822, Agnes Bruce, he played the Irish pipes. He got 45 rupees a month, which was a huge amount in those days. After somebody had apparently broken the harp. The harp that was made, அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு 200 புள்ளி வர ஆரம்பிச்சான். அப்புறம் வந்து ஒரு பியானிஸ்ட் ஒருத்தர் இருந்தாலும், அப்பேரண்ட்லி ஹி வாஸ் வெரி பிரைஸ்ட் பியானிஸ்ட் பிகாஸ் நாட் ஒன்லி குட் ஹி ப்ளே இட், ஹி குட் ஆல்சோ மேக் தட். ஸோ இட் லுக்ஸ் லைக் சப்போஸ் ஹி நாட் ஹி ஜஸ்ட் டிட் கெட் ஆல் ஹிஸ் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃப்ரம் அப்ராட், ஹி வாஸ் ஏபிள் டு மேக் தம் ஹிம்செல்ஃப். அண்ட் தென் தேர் அதர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்க்ளூடட் ஃப்ரெஞ்ச் ஹார்ன்ஸ், ஃப்ளூட்ஸ் அண்ட் ட்ரம்பெட்ஸ், அண்ட் டோட்டலி தேர் வர் 42 டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் த பேண்ட். திஸ் இஸ் யூரோப்பியன் பேண்ட். And apart from the plays that happened in the palace, very often we have information about plays that happened otherwise. So andha kaalathula vandhu indha maadhiri talk kacheri la erpaadu pandra maadhiri oru nalla kaaryam nadandhuna oru drama organize pannuvaanga avanga, adukku vandhu government idhu permission vaangalam. Aanaala Modi document nariya document la indha maadhiri idha en peru, naan indha reason ki indha function organize panna poren, indha function ku enga play podu enga indha permission kudunga, adhu sila samayam permission kudutha special permission kudutha. ஸோ ஏதாவது எனக்கு இல்லாமல் இருக்கும் கோவிந்த பெருமாள், இந்த மாதிரி என்னோட தகப்பனாரோட நினைவாண்டு விழாவுக்கு திரௌபதி சரித்திரமாக வந்து இந்த தலகிரி கோயில் வாசலில் போட போகிறேன், இல்லை இந்த ரெண்டு சந்து செய்கிற அடிச்சு இந்த பிள்ளைய போட போகிறேன், இன்ஃபர்மேஷன் போட மாதிரி இவ்வளோ டீட்டெயில்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து இதை போனிடும். Fortunately, I was able to get T.N. Krishna sing the song. You know, such a tragedy that there were so many millions of songs written in Tanjavur. Out of those millions, only 1,000 or 2,000 survived in the Saraswati Math Library. And the 1,000 வந்து இன்னைக்கு நம்ம பாடுறோங்கிறது மஸ்ட் பி 2 or 3. இப்போதான் சச்ச காஜ்கே. ஐ கீப் சேயிங் திஸ் இன் எவ்ரி டாக், and I hope some young musician, some young dancer, all the songs have the words and they have the raga and the taal, they don't have the notation. I'm sure there are enough smart musicians today who can put these songs back to tune. Because remember, these songs were notated and sung by people who could sing the same raga alapana without repeating themselves for 1 day or 2 days. Right? That was the quality of musicians we had in Tanjavur. Thodike vandu oru anjanaal vandu oru ரெண்டு நாள் தோடி வந்து ரிப்பீட் பண்ணாம ஒரு சங்கதி கூட ரிப்பீட் பண்ணாம பாடுற மனுஷாலாம் இந்த பாட்டுலாம் பாடியிருப்பான். ஆனா இன்னைக்கு பாடுறதுக்கு ஆளே இல்ல. சர்போஜியோட ஒரே சர்போஜி பத்தின ஒரு பாட்டு கணக்காங்க தோடியில ஒரு பாடணும், அது வந்து ஐ கிரேட் இட்ஸ் குட் ரெக்கார்டிங். டிஎம் வாஸ் வெரி கைண்ட் எனஃப் டு கிவ் மீ பெர்மிஷன். ஐ வாண்ட் டு எண்ட் திஸ் டாக் வித் தட் சாங். ஹலோ, ஐ டாக் டு யூ அபௌட் திஸ் ஸ்லாம். இந்த ஸ்லாம் வந்து it's a 5.5 feet high bronze lamp. Old photos in the palace taken in the 1930s, they show that the palace had a pair of this. Uniquely, this lamp is in the Kelka Museum in Pune. We don't know where the other lamp is. 5.5 feet high. Huh? And this is Sarfoji the second. Good night.
respect a lot having spoken about a person that I respected, but didn't really so vehemently respect till I started preparing for this talk. So thanks for taking time and listening to me. And I'm not very good at answering too many questions, but I thank you very much. Revenue insights and information. So what is the revenue system? Yeah. So, even if it was only the port, there was also some surrounding land which was ancestral property that belonged to him. If a Nagapattinathla, the Tanjavur Raja had a lot of salt pans, for example, and then Thoba had a lot of rich. And the land, when I'm talking about land, it's not in acres, it's in villages. So, there would have been some villages that belonged to the Raja, and then it was like, you know. So you wouldn't have been, don't think of numbers in our size, it would have been small departments, but there was still functioning. No. The fort, the period what I told you, the fort was, which is smaller than the Punjab today, that was his territory. That's all. And he must have had some, I don't know, I mean, people are in the book, you know, all the tower, you know, the tower from the village is not would have belonged to it. That's enough to be. All of it. Documents. Even in Lahore, but because Sarkoji, who was so meticulous in documentation, and much more meticulous in preserving. So we have only documents before Sarkoji. After him also we have him. After him, there was only one king, only Shivaji the second. And when he died, the doctrine of lapse came into effect, and that became fully belonged to. What the then resident of Tanjore was, he took all these 40 documents, a huge bundles. His document is in, but there will be a lot of hunting. So he split them into category A, B, and C. C was considered, B and C were considered really of no use, and they were supposed to be destroyed. Of course, the Ghanis protested, and B and C remained the subsequent library. A was brought over to Madras in the archives. Now I believe all of them have gone to the Punjab communities. Thank you. You talk about the education. You said one is significant innovative learning of the event. That was the same as the Punjab language. Where he used music and dance to teach. Geography. No, he was himself not taught. Yeah, but then that's where Schwartz came in, no? So when Schwartz brought him over to Madras, all the education happened and he was obviously a voracious reader, so he was able to pick up languages on the board. How long was he in Madras? 3 to 4 years. Fight about how his name came about, we're missing.
the point. So really, look at how we can be like support in many ways. National causes. What about this religious tolerance? Very religious tolerance, very high level of religious tolerance. Like I said, the first thing he did was he built that marble back of walls in the church. Anytime he went to Trankobar and Nagapattinam and all those places, he gave a lot of gifts to the local Christian missionaries. Nagapur Pandi, Indigo Tajava Palace, send over Mariyaruko, Angay to Mariyaruko. Nagapur Tajava. They didn't really bother. See, until 1870 something, because the critic came fighting here, they said we are here for money, use all of our problems. After that, they became, after 1856 and 57, they became much more interested in religion. Yeah, I think a lot of different religion, mythical religion. You know, I should have checked that S. Sita's book. See, there is no record of the Trinity having taken court patronage. Okay? Because the court was not their mode of sustenance, it was more their devotion. However, I am not a musicologist, but no musicologist would be right in saying that the court or the Banjo Kings did not indirectly contribute. Tyagaraja's grandfather himself was a court poet. These saints, the Trinity, would have been exposed to all the high level of music in the Punjab Palace. Another Amgar Vishita and another of the Tamil. To the king. But in no சொல்றோம் body document நான் இவர் படிச்சது வந்து இதுவே ஒரு 20% 30% 50% தான் இருக்கும் இதாவது நிறைய body document உறக்காமலே இருக்கு அதனால என்ன இருக்கும் அதுல என்ன இருக்கும் That is when he was in Madras. Not when he was in Madras. He may have, but mostly in Madras. Yeah, Thank you.
This was a practice that was already there in the Maratha period. It was influenced a little bit by the Mughal traditions. Later on, after around 15-20 years of his rule, what Sarkoji does is all the Mughal, Urdu, English names for his military and commands that were given are in the Sanskrit and Marathi Mantra. Adu or table of Tekyo. The Yenara Tate, Yenara Mantra, he changed all those. Actually, when I saw some departments in the Mahans, what struck me was, how those things match with what is considered over the Atma Shastra, what the palace should have, what are the departments within the palace, and what are the departments of government? Oh, absolutely. I'm not surprised at all. Because, like I said, judges and the learned pundits and the advisors in the court, they would have not only known the Atma Shastra, they probably would have known it by heart. What was the fourth language? Fourth language is Marathi, script was Modi. Modi is a short form of Marathi. How do the common people understand the language? That's a Tamil language. That's a Tamil Sanskrit. That's another list of the entire languages in Kendrick have been sort of, let's not even get into that. But jokes apart, Tanjavur, not today, but when I was doing my research, even till the 1940s, you had Marathis, you had Telugu Brahmins, you had a few Malayalis, you had Saurashtra people, you had Kannadigas, Madhwas, Ayengars, Ayers, Lord Gowar, Tamil Nadu class, all of them existing in Gujaratis, very cosmopolitan on the time. And then, of course, you had Muslims and Christians. Sir, the revenue of the government is there, government is there, Tanjavur had a one-fourth revenue of Kuttaka. கலம்காரி மெத்தட் மூலமாக நம்ம வந்து
எக்ஸிபிட் பண்ணுறாங்க. இதே தவிர ஒரு முக்கியமான விஷயம், நாலு இடத்துல ராமாயண நியூரல்ஸ் முக்கியமா நிறைய எல்லாருக்கும் நிறைய இடத்துல ராமாயண நியூரல்ஸ் இருக்கு. இது வந்து முழுக்க இருக்கிற மாதிரி இதை வந்து அவர் வந்து டாக்குமெண்ட் பண்ணுறது மாத்திரம் இல்லை. இந்த இந்த ராமாயணம் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா வால்மீகி ராமாயணம் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எல்லாம் கிடையாது, அதுக்கு தனி ஒரு பாணி இருக்கு. இந்த ராமாயணத்தினுடைய மூலம் எப்படி இருக்கிறதோ, இந்த ராமாயணத்துக்கு ஒரிஜினலா இருக்கக்கூடிய அந்த கிளான் இருக்காங்கல்ல, அவங்களே ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதை பத்தி பேசுவார். இது வந்து நம்ம வந்து முக்கியமான தேவைன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப பிரயத்தனப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் கொண்டு வரவங்கள நம்ம ஆதரிக்கிறோம். அட்லீஸ்ட் நம்ம எல்லாருக்கும் வந்து நம்மளுடைய நண்பர்களை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இது பண்ண வைக்கணும். அது நமக்கு வந்து நம்ம எல்லா பண்ணணுங்கிறதுக்கான ஒரு இது கிடைக்கும். பிரதீப் வந்து தன்னுடைய வேலையை இந்த மாதிரி வேலைகள் இவ்வளவு சீரியல் அமௌண்ட் ஒவ்வொரு வாரமும் எல்லாரும் கூட்டிட்டு போகிற கூப்பிட்டு போறது வந்து இது ரொம்ப முக்கியமான இது. நம்மளாம் வந்து நம்மளுடைய ஓய்வு நேரத்தில் இந்த மாதிரி எல்லாம் பண்ணினா நம்ம சமூகத்துக்கு நல்லதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி எப்படி பார்க்கணும்